வணக்க நண்பர், அதாவது லிஜின் கன்னியாகுமரி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த அக்னிபத் அப்படின்ற ஸ்கீம் வந்த உடனே எல்லாரும் மனசளவில் ரொம்பவும் வருத்தமா இருக்கீங்க. எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வந்து எப்போ அந்த ஸ்கீம் வந்ததும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எதிர்த்தீங்களோ அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விஷயத்த கேட்டு ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு பேர் என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன சொல்றது விரும்பினீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு என் மேல ஒரு கோபம் உங்களுக்கு வரக்கூடும். ஆனாலும் தெரிஞ்சுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பண்றேன். நிறைய பேர் வந்து என்னை எதிர்ப்பாங்க, என்னுடைய மேல கோபப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த வீடியோ பண்றேன். ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றது, நீங்க வந்து உங்களோட சப்போர்ட்டுக்காக நான் வந்து பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்பல. உண்மையை தான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், ஆனா உண்மையை கண்டிப்பா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பா, ஒரு விஷயத்த சொல்லணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராணுவத்துல வந்து மெடிக்கல் முடிச்சு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சேடான விஷயம், அதாவது வருத்தமான ஒரு விஷயத்த நான் ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இது வரைக்கும் சொல்லல. நண்பா, இப்போதைக்கும் நம்ம எக்ஸாமுக்கும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களை வந்து அதை வந்து முழுமையாக வந்து மறந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ல நண்பா, என் மேல கோபப்படாதீங்க. நான் சொல்லல, உங்களுக்கு ஒரு மெசேஜ் தான் சொல்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த செலக்ஷன் எல்லாமே அவங்க வந்து கைவிட்டாங்க, இனிமே வந்து அந்த செலக்ஷனோட ப்ராசஸ் நடக்காது அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து எக்ஸாம் நடக்குமா எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ நண்பா, வருத்தமான ஒரு செய்தி, எக்ஸாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அக்னிபத் அப்படின்ற அந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து போராடினாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு தான் ஸ்ட்ரைக் பண்ணாலும் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் என்னதான் பண்ணாலும் அவங்க அந்த சிஸ்டத்தை வந்து திருப்பி எடுக்க மாட்டாங்க, அதாவது வந்து வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து அதிகாரபூர்வமா சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்த படிக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அடுத்த படி நம்ம வந்து முன்னேறிட்டு போனாதான் நம்ம வந்து வாழ்க்கையில கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். சரி, ஓகே, நீங்க வந்து உங்களோட வருத்தம் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா நானும் உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம வந்து இல்ல நான் வந்து போராடி ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு நம்ம போராடிட்டே இருந்தோம் அப்படின்னு வைங்கள, அந்த கேப்ல இந்த அக்னிபத் அப்படின்ற செலக்ஷன் போடும்போது எத்தனை பேர் செலக்ஷனுக்கு போய் நிற்பாங்க? உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்து அந்த செலக்ஷன்ல போய் அட்டன் பண்ணி அவங்க வேலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக போராடுற நீங்க ஏமாந்து யாரும் இல்லாம போயிட்டே இருப்பீங்க. ஸோ உண்மையில சொல்றேன், எக்கச்சக்கமான நண்பர்கள் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கிறாங்க, ஆனா அக்னிபத் செலக்ஷன் எப்போ வரும், அதோட ஏஜ் கிரைட்டேரியா, அதோட ஹைட் வெயிட் எல்லாமே எப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ இந்த அக்னிபத் செலக்ஷன் வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த அக்னிபத் அப்படின்ற இதை வந்து அவங்க திருப்பி வாங்க மாட்டாங்க, அதாவது வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு அதிகாரபூர்வமா சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்த படிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நண்பா என்னோட வீடியோ பார்க்கறதுல 100ல 100 நண்பர்கள் வந்து என்ன அப்படின்னா, அவங்களா வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. அதனால எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைப் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற எல்லா நண்பர்களும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் ராணுவ வீரனா வாழ்ந்து சாக முடியாது அப்படின்னு எண்ணிட்டு இருந்த நண்பர்கள் தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு அந்த 4 வருஷமா இருந்தாலும் அந்த ராணுவ யூனிஃபார்ம் போட்டு நீங்க அந்த இந்த வாழ்க்கையில உங்களால் போட முடிஞ்சது அப்படின்னா, உங்களை விட ஒரு என்ன சொல்றது ஒரு லக்கி மேன் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுப்பா. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டா கேட்கறேன், நீங்க வந்து என் மேல கோவப்படாதீங்க. ஆனா நீங்க சொல்றது ரொம்ப ஈஸி, நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டத்துல ஓகே புரியுது நண்பா, எனக்கு நல்லபடியா புரியும் உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியும். பட் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதிகாரிகள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க சொல்றதா சட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வாபஸ் வாங்க மாட்டாங்க. எதுக்காக நான் இவ்வளவு வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனா ஒரு 30 பேர் நம்ம இங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணோம், ஒரு 20 பேர் நம்ம இந்த இடத்துல பண்ணோம், ஆனா வந்து போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்மி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களோட ஆதார் கார்டெல்லாம் எடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு வச்சு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இன் ஃபியூச்சர் வந்து செலக்ஷன் அட்டம் பண்ண முடியாம போயிருமோ அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வருத்தங்கள் நம்ம பட வேணாம் அப்படின்னு தான் நண்பா அந்த பிரச்சனைகளை தான் விட்டுட்டு வர்ற வேலையை பாருங்க.
அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம செலக்ஷன் அட்டன் பண்ணுவோம். சரி, உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நண்பா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 100% ஆட்கள் எடுத்துட்டு 25% வந்து நம்ம வந்து பெர்மனண்டா பண்ணுவோம், 75% வந்து அவங்கள வந்து வெளியேற்றுவோம் அப்படின்றாங்க. இப்ப நீங்க எப்படி நீங்க வந்து உங்களே நீங்க வந்து ஒரு இது பண்றீங்க, அடுத்த 4 வருஷம் தாண்டி 75 கிரெடிட் கார்டு வந்து வெளியேற்றும் போது அதுல நானும் வெளியேறுவேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஏன் இது பண்றீங்க? அந்த 100ல 25 பேர் உள்ள இருக்கிறவங்கள அந்த 25% ஏன் நீங்க இருக்க மாட்டீங்க சொல்லுங்க? நீங்களும் இருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செலக்ஷன் வந்திருப்பாங்க. அந்த பல ஆயிரக்கணக்கான மக்களை பின் தள்ளிட்டு நீங்க வந்து உள்ளாடி வந்து வேலை வாங்கி ஒரு ராணுவ வீரனா வரும்போது அந்த 100% ஆட்களை வந்து பின்னாடி தள்ளிட்டு நீங்க வந்து அந்த பெர்மனன்ட் ஜாப் வாங்க முடியாது அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு உள்ளாடியே நீங்க வந்து டிமோரலைஸ் ஆகுறீங்க. நண்பா, உங்களால முடியும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ராணுவ வீரன் ஆகுறீங்களோ அவ்வளவு நீங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் பெர்மனன்ட் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை அப்படி எல்லாரும் ஆகணும் அப்படின்றதா கடவுள் மேல உண்மையான ஒரு வேண்டுதல். ஆனா ஒருவேளை நம்ம வந்து முடியாத பட்சத்திலையும் நண்பா, 4 வருஷம் ராணுவ வீரனா வாழ்ந்துட்டேன் அப்படின்னா நமக்கு மேல இருக்கிற கான்பிடன்ட் லெவல் வந்து மாறும். நம்மளோட டோட்டல், நம்மளோட நடை உடை பாவனை எல்லாமே மாறும். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் மாறும். நம்மளோட யோசனை சிந்தனை நம்மளோட எல்லாமே மாறும். நம்ம வந்து சமுதாயத்துல வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து எல்லா ராணுவ வீரனுக்கும் வரும். அந்த வழியில நீங்களும் ஒரு 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஒரு வெறி வரும். இல்ல அப்படின்னு வைங்களே, ஒரு 18 வயசுல ஒரு நண்பர் வந்து ராணுவத்துல சேர்றாங்க அப்படின்னு வைங்களேன். 18, 19, 20, 22 வயசுல வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு. 12 லட்சம் கிடைக்குது பிளஸ் இந்த 4 வருஷம். அப்ப அந்த 22 வயசுல அவர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல, ஆல்ரெடி ஒரு வேலை வந்து முடிச்சிட்டாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறோம்னா, இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல, இனிமேதான் நான் வேலை தேடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கூட இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் 26 வயசுல வந்து சேர்ந்தவங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சு வந்த நண்பர்களுக்கு வந்து நிறைய வந்து வேலைகள் வந்து நமக்கு வந்து முன்னுரிமை தரோம், அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கன்செப்ட் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஏபிஎஃப்லயும் சரி, ஸ்டேட் போலீஸ்லயும் சரி, மத்த நிறைய ஜாப்ல வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, முழுமையா வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து செலக்ஷன் அட்டன் பண்றதுக்கு உங்களை வந்து நீங்க உருவாக்குங்க அப்படின்ட்டு ஒரு தாழ்மையான ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்றேன். என் மேல கோபப்படாதீங்க. ஏன்னா நண்பர், நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து அந்த என்ன சொல்றது, அந்த அக்னிபத் அப்படின்ற ஸ்கீம் வந்து வெளியே என்ன சொல்றது வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. இன்கேஸ் நம்ம ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்காக இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கேஸில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்காத பட்சத்தில் அக்னிபத் செலெக்ஷன் போடும்போது 1000 கணக்கான நண்பர்களும் செலெக்ஷன் எடுக்க முடியும். அவங்க வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்காக சென்னையில் இவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்களே, அதனால நானும் செலெக்ஷன் போக மாட்டேன் அப்படின்னு யாராவது இருப்பாங்க நண்பா. ஸோ வாழ்க்கையில் எப்போவுமே ப்ராக்டிக்கலாக யோசிங்க நண்பா. நான் இது சொன்னால் அவங்களே கண்டிப்பாக உங்களுக்கு என் மேலே கோபம் வரும் எனக்கு தெரியும். ஆனாலும் யூடியூப்காக இல்லை, என்னோட நண்பர்கள், என்னை பார்க்குற நண்பர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கை வந்து சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். என்னோட வார்த்தைக்கு ஓரளவுக்கு அது மதிப்பு கொடுத்து நீங்கள் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். செலெக்ஷன் எப்படி எப்படி அட்டன் பண்ணோம், எப்படி எப்படி என்னென்ன இருக்கும் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த அக்னிபத் அப்படின்ற சிஸ்டம் அப்படின்னா என்ன, இதோட நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படின்னு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது கன்யாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.